கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தொடர்ந்து இயேசுவினுடைய மலைப்பிரசங்கத்தில் கனி கொடுங்கள் என்கிற பகுதியை நாம் கற்றுக்கொண்டு வருகிறதை படியே நாம் தொடர்ந்து அதை கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கனி கொடுங்கள் என்கிற பகுதியிலே முதலாவதாக நாம் கற்றுக்கொண்டது, நாம் மற்றவர்களுக்கு எதை செய்கிறோமோ அதன்படி நமக்கும் செய்யப்படும், அல்லது நாம் மற்றவர்கள் நமக்கு எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். மற்றவர்கள் எனக்கு இதெல்லாம் செய்யணும், இப்படிப்பட்ட நன்மைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா அந்த நன்மையை நம்ம முதல்ல மற்ற எல்லாருக்கும் செய்யணும். அவங்க செய்தாலும் சரி செய்யாட்டியும் சரி, நம்ம முதலாவது அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி, இதுவே கனி கொடுக்கிற காரியத்தில் முதல் கட்டளையாக, இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் எல்லாம் இதைத்தான் சொல்லுகிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே கற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக, நாம் அகலமான பாதையிலே பிரவேசிக்காதபடிக்கு இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும். நாம் இப்படி மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்புகிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டுமானால் நாம் அநேக நேரங்களிலே இடுக்கமான பாதையிலே நாம் செல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் மற்றவர்கள் செய்கிறதற்கு பதில் செய்யத்தக்கதான ஒரு விடுதலை நமக்கு இல்லாதபடிக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். பதிலுக்கு பதில், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று சொல்லி செய்ய முடியாதபடிக்கு நமக்கு ஒரு இடுக்கமான ஒரு பாதை. நாம் தேவன் நமக்கு இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிற அந்த இடுக்கமான பாதையிலே நாம் செல்லுவது அது நம் ஜீவனுக்கு போய் சேருவோம். பதிலுக்கு பதில், நான் மற்றவங்க செஞ்சது மாதிரி நானும் செய்வேன் என்று சொல்லி நாம் அகலமான பாதையில் செல்வோமானால் நாம் ஏன் இஷ்டப்படி வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோன்றினபடியெல்லாம் செய்வோமானால் அது அகலமான பாதை, அது நம்மை மரணத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. நாம் ஜீவனுக்கு பரலோக ராஜ்யத்தில் தேவன் நம்மை வைத்திருக்கிற அந்த ஜீவனுடைய ஜீவனுக்குரிய வழியிலே நாம் போக வேண்டுமானால் நாம் இடுக்கமான பாதையிலே பிரவேசிக்க வேண்டும். ஒரு பிரச்சனை என்னவென்றால், இந்த இடுக்கமான பாதை இதுதான் பரலோகத்திற்கு போகிற பாதை என்று சொல்லி கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்திருக்கிறார். உலகத்தில் அநேகர் இந்த பாதையை கண்டுகொள்ள கூட கண்டே பிடிக்க மாட்டார்கள். இதை கண்டே பிடிக்க முடியாத ஒரு பாதையாக அது காணப்படுகிறது. அந்த பாதையை கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடுக்கமான பாதையிலே நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள், எவ்வளவு பாக்கியவான்கள். இடுக்கமான பாதையிலே நாம் பிரவேசிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வேடத்தினால் அல்ல கனிகளினால் அறிவீர்கள் என்று சொல்லி நாம் போன இரண்டு வாரங்களாக இதை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். கள்ளத்தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். வெளியே பார்க்கிற வேடத்தின்படி அல்ல, அருமையான பிள்ளைகளே, நாம் வேடத்தின்படி வாழ்வதற்காக அல்ல, நாம் உள்ளத்திலே எப்படிப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. வெளியே இருக்கிற வேடத்துல நான் வெள்ளையாடை அணிந்தவனா, நான் உள்ளத்தில் இருக்கிற உள்ளம் அது வெள்ளையான உள்ளமா என்று சொல்லி நாம் வேறுபடுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நாமும் அதே போல கள்ள தீர்க்கதரிசிகளாக வெளியே தோற்றத்திலே ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டவர்களாக இருந்து உள்ளத்திலோ ஓநாய்களைப் போல நாமும் இருப்பதில்லை. அதே போல மற்றவர்கள் இப்படி இருக்கிறதையும் நாம் அறிந்து கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். நாம் இன்றைக்கு நாம் தொடர்ந்து மத்தேயு 7:16-18 வசனங்களிலே அந்த தீர்க்கதரிசிகளை எப்படி இனம் கண்டுகொள்வது, கள்ள தீர்க்கதரிசிகள் அல்லது தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கிறேன் என்று சொல்லி வேஷமும் உள்ளத்திலோ ஓநாயை போன்ற குணமும் உள்ளவர்களா இருப்பதை எப்படி கண்டுகொள்வது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தொடர்ந்து அங்கே விவரிக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 7:16-18 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே அவர் சொல்கிறார், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். உள்ளத்துல ஓனாயா இருக்குதா இல்லையா அப்படின்னா அது எப்படி தெரியும்? வெளியே ஆட்டுத்தோலை போர்த்திருக்கலாம், உள்ளத்துல ஓனாய்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எப்படி தெரியும் என்று சொல்லி சொன்னால், அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அதற்கு உதாரணமாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம், முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா?
முட்செடியில் போய் திராட்சை பழம் கிடைக்கும்னு யாராவது பறிப்பாங்களா? முட்பூண்டுகளில் சின்ன பூண்டுகள் போல இருக்கிற சின்ன முட்செடிகளில் கூட அத்தி பழங்களை போய் பறிக்கிறார்களா? அப்படி பறிக்கிறது இல்லை. அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. இயேசு கிறிஸ்து இதை தெளிவாய் மூன்று வசனங்களில் ஒரே காரியத்தை மீண்டும் மீண்டும் சொல்கிறதை பார்க்கிறோம். நல்ல கனி நல்ல மரத்தில் தான் கிடைக்கும், கெட்ட கனி கெட்ட மரத்தில் கிடைக்கும். நல்ல கனி கெட்ட மரத்தில் கிடைக்காது, கெட்ட மரத்தில் நல்ல கனி கிடைக்காது. இதை அவர் சொல்லி இதை வைத்து நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள், நம்மை நாமே அறிந்து கொள்வோமாக, நாம் மற்றவர்களையும் அறிந்து கொள்வோமாக, நாம் ஏமாந்து போகாதபடிக்கு, ஓநாய்களை பார்த்து அது ஆடு என்று சொல்லி நினைத்து விடாதபடிக்கு, மற்றவர்களையும் குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நம்மை குறித்தும் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ளும்படிக்காக இந்த வசனங்களை நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்ப்போமாக. ஒருவன் அழகாக கல்லில் ஒரு ரொட்டி போல கல்லை செஞ்சு அதுக்கு நல்லா பெயிண்ட் அடித்து வச்சாச்சுன்னா பார்ப்பதற்கு ஒருவேளை அது தூரத்திலிருந்து பார்ப்பதற்கோ, அது இப்போ சிலர் இவ்வளவு தத்ரூபமாக அதை செய்கிறாங்க, அதை பொறுத்து பக்கத்திலிருந்து பார்த்தா கூட அது ரொட்டியா கல்லா அப்படின்னு சொல்லி வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கடிச்சு பார்த்தா தெரியும், பார்த்து கண்டுபிடிக்க முடியாது ரொட்டியா கல்லா. அதுபோல கள்ள தீர்க்கதரிசிகளை நாம் வெளியே பார்த்து நாம் கண்டுபிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் என்னுடைய வெளி வேடத்தை பார்த்து ஒருவரும் நான் நல்லவனா கெட்டவனா என்று சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. ஹல்லேலூயா என்று சொல்லி நாம் நன்றாய் அறிந்து கொள்வோமாக. அது ரொட்டியா கல்லா என்று சொல்லி கண்டுபிடிக்க வேண்டுமானால் அதை ருசித்து பார்த்து தான் என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல ஓனாயா ஆடா என்று சொல்லி கண்டுபிடிப்பதும் மிகவும் கடினமான காரியம். ஓனாய் அல்லது ஆடு என்று சொல்லி எப்படி வித்தியாசப்படுத்துவது? எல்லாரும் ஒன்று போலவே தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. உள்ளத்தில் அவங்க ஓனாயா, உள்ளத்தில் அவங்க ஆடா என்று சொல்லி வித்தியாசப்படுத்துவது எப்படி? வெளியே பார்க்கறதற்கு ஒரு வித்தியாசமும் இல்லை, பார்த்து கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு இருக்கிறது. அவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டும் நாம் வித்தியாசப்படுத்த முடிவதில்லை. ஏனென்றால் எல்லாரும் பைபிளை தான் எடுத்து, பைபிள் வசனத்தை தான் எடுத்து பேசுகிறாங்க, எல்லாரும் நல்லதுக்கு தான் பேசுகிறாங்க. ஆனால் உள்ளம், அவர்கள் பேசுவதனுடைய நோக்கம், அவருடைய சிந்தனைகள் அது எப்படி இருக்கிறது, அவருடைய செயல்கள் எதை அவர்கள் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள், எதை அவர்கள் செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். அந்த ஓனாய் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு அது ஆட்டு மந்தைக்குள்ளாகவே இருக்குமானாலும் அதனுடைய நோக்கங்கள் எல்லாம் ஆட்டை கொலை செய்து சாப்பிட வேண்டும் என்பதே அதனுடைய நோக்கம். அதனுடைய செயல்கள் எல்லா ஆடுகளைப் போல, அது ஒருவேளை ஒன்று போல எல்லாருக்கூடும் நடந்து கொண்டு இருக்குமானால் அதனுடைய செயல்கள் அது நிச்சயமாய் அது எப்பொழுது கடித்து கொளதரலாம் என்று சொல்லி நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் அது கடிக்கத்தான் செய்யும் என்பதும் நாம் நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவேதான் ஓனாயா, நம்முடைய உள்ளம் ஓனாயை போல இருக்கிறதா, ஆட்டை போல இருக்கிறதா? நம்முடைய உள்ளத்தை எப்படி கண்டுபிடிப்பது? நம்முடைய கனிகளாலே நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள், கனிகளினாலே, செயல்களினாலே, சிந்தனைகளினாலே அறிவீர்கள், அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடியிலே திராட்சை பழத்தை பறிப்பதில்லை, முட்பூண்டிலே அத்தி பழங்களை பறிப்பதில்லை. எனவே முச்செடியாய் காணப்படுமானால் அதிலே நாம் திராட்சை பழத்தை பறிக்க முடியாது, அத்தி மரத்தை அத்தி பழத்தை பறிக்க முடியாது என்பதை நாம் நிச்சயமாய் அறிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. இது நமக்கு தெரியும். இதை தான் இயேசு கிறிஸ்து ஒரு வழிமுறையாய் வைத்து அவருடைய கனிகளினாலே கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நமக்கு இன்றைக்கு கண்ணில் அங்கே உள்ளத்தில் முள் இருக்கா அல்லது திராட்சை பழம் இருக்கா, அங்கே அத்தி பழம் இருக்கா என்று சொல்லி நம்முடைய கண்ணில் பார்த்து தெரியாது. ஹல்லேலூயா. ஏன்னா இது ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு இருக்கிறது. அந்த உள்ளம் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு இன்றைக்கும் நாம் நம்முடைய இருதயத்தில் பலவிதமான
மோசமான ஓநாயை போன்ற சிந்தனைகளை நாம் வைத்துக்கொண்டு வெளியே அழகாய் பேசிவிடுகிறவர்களாய் அன்பு நிறைந்த வார்த்தைகளை பேசிவிடுகிறவர்களாய் நாம் காணப்படலாம். ஹலலுயா. அது முள்செடி என்று சொல்லி தெரியாதபடிக்கு அது மூடப்பட்டு அழகுபடுத்தப்பட்டு காணப்படலாம். ஹலலுயா. நாம் இந்த நாளிலே மரத்தின் கனிகளை நாம் கண்டு பார்க்க வேண்டும். அருமையான பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் குறைவுள்ளவர்கள். எல்லா மனிதர்களும் குறைவுள்ளவர்கள். நாம் ஒரு திராட்சை பழ மரத்தில் போய் பார்த்தாலும் அது திராட்சை பழம் அதில் இருக்கும், அது கூட சேர்ந்து திராட்சை பழம் இல்லாமல் அழுகி போன திராட்சை பழங்களும் அதில் இருக்கலாம். ஹலலுயா. ஒரு அத்தி மரத்தில் போனால் அத்தி மரங்களும் பழங்களும் இருக்கலாம் இருக்கும், ஆனால் அத்தி பழங்கள் அழுகி போன அத்தி பழங்கள் பழங்களும் அதில் இருக்கலாம். ஹலலுயா. இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக முச்செடியிலே திராட்சை பழம் வருவதே இல்லை. ஹலலுயா. முச்செடியிலே அத்தி பழம் வருவதே இல்லை. ஹலலுயா. இதை மாத்திரம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே தெளிவாய் சொல்கிறார், முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? ஹலலுயா. நம்மிடத்துல ஒருவேளை நம்மிடத்திலிருந்து புறப்படுகிற திராட்சை பழம் அது முழுவதும் செம்மையான திராட்சை பழமாக இல்லாதபடிக்கு அழுகினதாக கூட ஒருவேளை இருக்கலாம். எல்லா மனிதர்களும் பூரணப்பட்டவர்கள் அல்ல. ஹலலுயா. பூரணப்படாத காரியத்தை வைத்து நாம் தீர்மானிப்பதை பற்றி இன்றைக்கு பேசவில்லை. ஹலலுயா. நம்முடைய உள்ளம் ஓநாயினுடைய உள்ளமா, படித்து கடித்து கொதர வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற உள்ளமா? ஹலலுயா. அல்லது என்னால் சரியா திராட்சை பழம் கொடுக்க முடியலையே என்று சொல்லி வருத்தப்படுகிற குணமா? ஹலலுயா. என்னால் நல்ல அத்தி பழம் கொடுக்க முடியலையே என்று சொல்லி கவலைப்படுகிற உள்ளமா? ஹலலுயா. அல்லது முள்ளாகத்தான் நான் இருப்பேன், ஆனா வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற உள்ளமா? ஹலலுயா. இதை வித்தியாசப்படுத்துவோம், அதை வித்தியாசப்படுத்துவோம். மனிதர்கள் குறைவுள்ளவர்கள், நானும் குறைவுள்ளவன், ஒவ்வொருவரும் குறைவுள்ளவர்கள். ஹலலுயா. நம்மிடத்துல எல்லா பழமும், நம்மிடத்திலிருந்து தோன்றுகிற எல்லா பழங்களும் செம்மையா இருக்கிறது என்று சொல்லி சொல்ல முடியாதபடிக்கு இருக்கிறது. ஹலலுயா. அப்படி நான் பூரணப்பட்டவர்கள் அல்ல, ஆனாலும் நிச்சயமாய் திராட்சை மரத்தில் முள் செடியில் போய் திராட்சை பழத்தை ஒரு நாளும் பார்க்க முடியாது. ஹலலுயா. அத்தி மரத்தில் முச்செடியில் அத்தி பழத்தை ஒரு நாளும் பார்க்க முடியாது. இதை வைத்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், கள்ளத்தீர்க்கதரிசிகளை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தெளிவாய் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளை, கள்ளத்தீர்க்கதரிசிகளை புரிந்து கொள்வதற்கு நாம் மனிதர்களிடத்தில் இருந்த குறைகளை நாம் கள்ளத்தீர்க்கதரிசி என்று சொல்லி நாம் மாற்றி போட வேண்டாம். மனிதர்கள் எல்லாரும் குறைவுள்ளவர்கள். ஹலலுயா. ஆனால் கள்ளத்தீர்க்கதரிசி என்று சொல்லி சொல்லுவது அவனிடத்தில் கர்ணியே இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்ததாமே இந்த காரியத்தை புரிந்து கொள்ளும்படிக்கு நமக்கு உதவி செய்வாராக. கள்ளத்தீர்க்கதரிசிகளை எப்படி கண்டுபிடிப்பது? சோதித்து பார்த்தால் கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிற 1 யோவான் 4:1 அவங்ககிட்ட என்ன கனி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்களை சோதித்து பார்க்க வேண்டும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அங்கே பார்க்கிறோம், 1 யோவான் 4:1 வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகளும் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவியையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. நம்மை பார்த்து நம்மிடத்தில் பேச வருகிறவர்கள் அவர்களுக்குள்ளாகவும் இருப்பார்கள். ஹலலுயா. ஆனாலும் நீங்கள் எல்லா ஆவியையும் நம்பாமல், அவங்க பேசுறவங்க வேதத்தை எடுத்து பைபிள் எடுத்து பேசுறவங்க எல்லாரையும் நம்பாமல், இதை நன்றாய் புரிந்து கொள்ளும், நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். அங்கு 1 தெசலோனிக்கேயர் 5:20-21 வாசிக்கிறோம், நம்ம எல்லாத்தையும் நம்பக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்குல்ல, ஆனால் அதே நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, இங்கே 1 தெசலோனிக்கேயர் 5:20-21 தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதேயுங்கள். அருமையான பிள்ளைகளே, நம்மை குறித்து தேவனுடைய வார்த்தை நம்மளை தீர்க்க தரிசனமாய் நமக்கு வருமானால் உடனே வருகிற வார்த்தையை நாம் இதெல்லாம் நல்ல ஆவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அற்பமாக எண்ணாதிருங்கள். முதல்ல எடுத்த உடனே மற்றவங்க எல்லாரும் மோசம் அப்படின்னு சொல்லிட்டு அற்பமாக எண்ணாதிருங்கள். அங்கே தொடர்ந்து வாசிக்கிறேன், 21 வசனம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள்.
அவங்க சொன்னாங்கன்னா அதை கவனமாக கேட்டு அது சரியா இல்லையா என்று சொல்லி சோதித்து பார்க்க வேண்டும். எப்படிங்க சோதித்து பார்க்கறது? வேத வசனத்தை வைத்து நாம் சோதிக்க வேண்டும். ஹலலியா, வேத வசனத்தை வைத்து சோதிக்க வேண்டும். அவள் சொல்லுகிற காரியங்கள், அவளுடைய செயல்கள் வேத வசனத்தின்படி இருக்கிறதா, அதற்கு முரண்பாடா இருக்கிறதா? ஹலலியா, வேத வசனம் ஒன்று சொல்லுது, ஆனால் அவங்க மாற்றி சொல்கிறாங்களா அல்ல அதை அப்படியே சொல்கிறாங்களா என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அது வந்து தேவனுடைய வசனத்தை விரோதமா பொல்லாங்கா இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அதை விட்டு விலகுங்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசிலே சோதித்து பார்க்க வேண்டும். இதை வந்து ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணி கேளுங்க. அருமையான பிள்ளைகளே, எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே அப்பா கள்ள தீர்க்கதரிசிகளை அறியும்படிக்கு, இவர் கள்ள தீர்க்க தரிசனம் என்று சொல்லி புரியும்படிக்கு எனக்கு ஒரு அறிவை தாங்க, அதை சோதித்து பார்க்கத்தக்கதான ஒரு அறிவை தாங்கப்பா, அது வேத வசனத்தின்படி இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு புரியத்தக்கதான கிருபையை தாங்க என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் இங்கதான் அது வேடம் போட்டுட்டு வந்தா நம்ம எல்லா வேடம் போட்டுட்டு வர்றது எல்லாம் ஆடு அப்படின்னு சொல்லி நினைத்து விடக்கூடாதே. ஹல்லேலூயா. எனவே நாம் அதை அறியும்படிக்கான கிருபையை நாம் ஆண்டவரிடத்துல கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே தாங்கப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். ஹல்லேலூயா. நாம் வேதத்தில் ஒரு நல்ல தீர்க்கதரிசியை குறித்து நான் பார்க்கிறேன். அங்கே எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி. வேதத்தில் இருந்த அநேக தீர்க்கதரிசிகள் எவ்வளவோ பேர் இருந்தாங்க, அதில் ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ அருமையான வாழ்க்கை என்று சொல்லி பார்ப்போமானால், அவர் ஒரு நாள் அடிக்கடி சூனேம் என்கிற ஒரு ஊருக்கு போய் வந்து கொண்டிருந்தார். அந்த சூனேம் என்கிற ஊரில் அங்கே வாழ்ந்த ஒரு பெண்மணி தன்னுடைய வீட்டில் வந்து வந்துட்டு போகும்படிக்கு அவரை கேட்ட பொழுது அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தார். அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்த அந்த கொஞ்ச நாட்கள் இப்படி நடக்கும் பொழுது அந்த ஸ்திரீ அந்த தீர்க்கதரிசி குறித்து சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறாள் என்று சொல்லி பார்ப்போமானால், ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 4:9 அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அருமையான பிள்ளைகளே, அநேக காலங்களாய் அவரை தொடர்ந்து பார்த்து இன்றைக்கு ஒரு காரியம் அந்த ஸ்திரீக்கு புரிந்தது, இந்த எலியா எலிசா ஒரு பரிசுத்தவான். இவர் பரிசுத்தமாய் தான் நடந்து கொள்வார், இவர் பரிசுத்தத்தை விட்டு விலக மாட்டார் என்று சொல்லி அங்கே ஒரு இடுக்கமான பாதைக்குள்ளாக இருப்பார். அந்த தேவன் வைத்திருக்கிற அந்த இடுக்கமான பாதையை விட்டு வழி விலகி இந்த பக்கம் அந்த பக்கம் அலைய மாட்டார். அதற்குள்ளாக தன்னுடைய கைகள் கால்கள் தன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் அதற்குள்ளாக ஒடுக்கிக் கொள்வார். அவரிடத்தில் அவர் நடக்கிற முறைகளை எல்லாம் பார்த்து, ஒவ்வொரு தடவை வந்து போகிற பொழுதெல்லாம் அவருடைய நடக்கைகளை பார்த்து, வெளியே நடக்கிற முறைகளை பார்த்து, அவர் காண்கிறேன் பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த ஸ்திரீ சொல்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவ்வளவு தூரத்திற்கு அவனுடைய கிரியைகள், அவனுடைய வாயின் வார்த்தைகள், அவனுக்கு பொருளாசை இல்லை. அவன் தேவனுடைய வார்த்தை, தேவன் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்யறான், வேற ஒன்னு செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. மற்றபடி இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பொருளை பாச, இந்த இதுக்கு ஆசை அதுக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசைகள் எல்லாம் இல்லாதபடிக்கு தேவனை குறித்த ஒரு பக்தி உள்ள மனுஷனா இருக்கிறார் என்பதை அவள் கண்டு கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால அந்த ஸ்திரீ கூட அவர் வந்துட்டு போயிருக்கும் பொழுது, வந்து நம்ம வீட்டுக்கு வரும் பொழுதெல்லாம் அவர் தங்குவதற்கு நம்முடைய மாடியில் ஒரு ரூம் கட்டி அங்கு கட்டின சேர் போட்டு கட்டில் போட்டு டேபிள் போட்டு அவர் தங்குவதற்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். அருமையான பிள்ளைகளே, பார்த்து புரிய வேண்டும். ஹல்லேலூயா. அந்த எலிசா தீர்க்கதரிசியினுடைய தன்மைகளை தொடர்ந்து நாம் பார்ப்போமானால், இன்னொரு முறை அவர் அங்கே நாகமான் என்கிறவன் அவனிடத்தில் குஷ்டரோகியாய் வந்து சுகமாக வேண்டும் என்று சொல்லி வந்தான். அவன் ஒரு நாட்டினுடைய சேனாதிபதி, அவர் சேனாதிபதியாக இருக்கிறவன், குஷ்டரோகியாக இருந்தான். குஷ்டரோகம் நீங்க வேண்டும் என்று சொல்லி வந்தான். எலிசா தீர்க்கதரிசி அந்த நாகமானை வெளியே கூட வந்து பார்க்க கூட இல்லை. ஆனால் அவர் ஒரு கட்டளை சொன்னார், நீ யோர்தானில் போய் 7 முழுகி குளித்து விட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவனுக்கு கோபம் வந்துச்சு. ஆனால் கடைசியில் போய் குளிச்சான், அவன் சுகமாகி வந்தான். சுகமாகி வந்ததற்கு பின்பாக
அந்த நாகமான் என்கிறவன் அந்த எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து, நான் உனக்கு எதையா ஆகிலும் நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, வெள்ளியை தரேன், தங்கத்தை தரேன், உனக்கு ட்ரெஸ் தரேன், உனக்கு அதை தரேன், இதை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எலிசா ஒன்றும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அதுக்காக எலிசா பணக்காரரும் கிடையாதுங்க. அவர் வந்து மிகவும் ஏழ்மையான சூழ்நிலையிலேயே வாழ்ந்தார். பணக்காரரும் கிடையாது. ஆனா இப்பொழுது ஒரு அவனை எலிசா சொன்னது போல நாகமானுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதம் நடந்தது. இப்பொழுது அற்புதத்தை அவனுடைய சுகத்தை பெற்றுக்கொண்டவன் இப்பொழுது எதை வேணாலும் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். வணக்கம் போடுறான், தலை விழுந்து வணங்குறான். அந்த எலிசா கிட்ட எதையாவது அவனுக்கு பிரதிபலன் செய்யணும்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவோ முயற்சி செய்கிறான். எலிசா ஒன்றும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பொருளாசையே இல்லை. ஹலலியா. தேவனுடைய வார்த்தையை மாத்தி பேசுறதே இல்லை. பொருளாசையே இல்லை. ஹலலியா. இது முதலாவது கனியை பார்க்கிறோம். ஹலலியா. எலிசா தீர்க்கதரிசி, ஒரு நல்ல தீர்க்கதரிசி, அவனுடைய கனி அவனை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஹலலியா. அவன் எலிசா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையை முழுவதும் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள். ஆனால் அவன் எவ்வளவு தூரம் தேவனுடைய வார்த்தைக்கு வைராக்கியமாக இருக்கிறான் என்று சொல்லியும், அவனிடத்துல இந்த உலக ஆசைகள் எதுவுமே இல்லாதபடிக்கு நற்கனிகள் கொடுக்கிறவனாக இருக்கிறதையும் நாம் பார்க்கலாம். ஹலலுயா. அவன் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகள்லாம் பதிலாக அவன் காணப்படுகிறதை நாம் பார்க்கலாம். ஹலலுயா. அவன் அவ்வளவு தூரம் ஒரு நல்ல தீர்க்கதரிசி. அவனுடைய செயல்களினாலே கிரியைகளினாலே அவனை நாம் அறிந்து கொள்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எப்படி கண்டுபிடிப்பது? வேதத்தில் ஒரு பகுதி நாம் இப்படி வாசிக்கிறோம். ஹலலுயா. 2 பேதுருவின் புஸ்தகம் 2:1-2:3 வசனங்களில நாம் கள்ள தீர்க்கதரிசிகள் அல்லது கள்ள போதகர்களை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். 1 வசனத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அது பழைய காலத்தில். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் கள்ள தீர்க்கதரிசிகள்னு சொல்லி பேர் சொன்ன காரியங்கள் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் கள்ள போதகர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பெயர். கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்களை எப்படி கண்டுபிடிப்பது என்று சொல்லி பார்ப்போம்னா, அவருடைய தன்மைகளை குறித்து இங்கு 6 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் காரியம், அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள். முதலாவது பார்த்தீங்கன்னா, வேதத்தில் ஒரு காரியம் சொல்லியிருக்கு. நமக்கு தெரிஞ்சிருந்தால் தானே படிக்கணும்ல, நம்ம வேதத்தை படிக்கணும். அப்பொழுது நமக்கு அந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி தெரியும். இப்பொழுது இன்னொருவர் வந்து வேதத்தில் இப்படி தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தத்தை மாற்றி சொன்னாங்க அப்படின்னா, நம்ம புரியும், ஐயோ இவர் அர்த்தத்தை மாற்றி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி. அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள். ஹலலுயா. தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள். நாம் இங்கே பார்க்கும் பொழுது அவர் தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள். நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அங்கிருந்த போதகர்கள் எல்லாரும் ஒரு தவறான போதகத்தை போதித்து கொண்டிருப்பதை பார்த்து அவரிடத்தில் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் மாற்றி பேசுவது, தேவனுடைய வார்த்தை இப்படி தான் சொல்லுதுன்னா அப்படி தான் சொல்லுது, ஹலலுயா, அதை மாற்றி இல்லை அப்படி செய்ய வேண்டாம் வேற மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது வழிகளை சொல்லிக் கொடுப்பது நிச்சயமாய் நாம் அங்கே அது வேதத்தை அவமாக்குகிறது, வேதத்தை புரட்டுவது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு 15:3-6 அவர் சொல்கிறார், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? எங்களுக்கு பழக்கம் இப்படி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரியத்தை தேவனுடைய வார்த்தையை விட அதிகமாய் பேசுவீர்களா? ஹலலுயா. தேவனுடைய வார்த்தையை தான் பேச வேண்டுமே ஒழிய பாரம்பரியத்தை நாம் மாற்றிக்கொள்ளலாம். ஹலலுயா. பாரம்பரியத்தை நான் மாற்ற முடியாது, தேவனுடைய வார்த்தையை தான் மாற்றலாம் என்று சொல்லி நினைப்பீர்களானால் அது நிச்சயமாய் அது கள்ள போதகம். ஹலலுயா. வேத வசனத்தை மாற்ற பார்ப்போமானால் அது கள்ள போதகமாய் காணப்படுகிறது. ஹலலுயா. இங்கே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மத்தேயு 15:3 நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய கற்பனைகளை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? என்ன அப்படி மீறி நடந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், 4 வசனத்தில் சொல்ற, உங்கள் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. வேதத்தில் இதுதான் வசனங்க. இன்னைக்கு நிறைய நேரம் பெற்றோரை நிந்திக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமானால்
அது கொலை செய்யப்படுவதற்கு ஏதுவான ஒரு குற்றம். ஹல்லேலூயா. பெற்றோரை தன் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன், நிந்திச்சு பேசினீங்கன்னா நீலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகப்பனையோ தாயையோ பார்த்து பேசுகிறவர்களா இருந்தாங்கன்னா அவர்கள் நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறார். ஆனா இங்க மக்கள்லாம் எவ்வளவு தூரம் மாத்திட்டாங்கன்னா, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும், நிந்திக்க கூடாது, நிந்திச்சா கொல்லப்படணும். இதுதான் சட்டம், தேவனுடைய கற்பனை, அவர் கற்பித்திருக்கிறார். ஆனால் மக்கள்லாம் எப்படி இன்னைக்கு மாத்திட்டாங்க, பாரம்பரியத்தில் எப்படி மாத்திட்டாங்கன்னா, 5வது வசனத்தில் வாசிக்கிற, நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். இன்னைக்கு இவங்கெல்லாம் சொல்றாங்க, அப்பா தகப்பனையும் தாயையும் வச்சுக்கிட்டு அவங்களெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுப்பா, அதனால என்ன பண்ணு, நான் தகப்பனையும் தாயையும் கொடுக்க வேண்டியதெல்லாம் நான் மொத்தமாக ஒரே நேரத்தில் நான் கடவுளுக்குன்னு போய் கொடுத்துட்றேன். இப்போ கடவுள் அவர் அவங்கள பார்த்துக்கிட்டோம், நான் கடவுளுக்கு கொடுத்துட்டேன், காணிக்க கொடுத்துட்டேன், உங்களுக்கு தர கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் கடவுளுக்கு கொண்டு போய் காணிக்கையாக கொடுத்துட்டேன், அதனால கடவுள் உங்களை பார்த்துக்குவார், ஏன் கடமை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இவங்க செஞ்சு சொல்லி கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கி வருகிறீர்கள். அது அருமையான பிள்ளைகளே, இப்படி தான் தந்திரமா வசனத்தை மாத்திடுறாங்க. ஹலலுயா. வசனம் ஒன்று சொல்லுது, ஆனால் இவங்க ஒன்று மாத்திடுறாங்க. ஹலலுயா. வசனம் வந்து தேவனுடைய வசனம் அநேக கற்பனைகளை போதிக்கிறது. ஹல்லேலூயா. அது ரட்சிப்பை குறித்து போதிக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுவது வர பாவ மன்னிப்பு, அது ஆண்டவர் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவாரு, நம்ம வந்து பாவத்துக்கொண்டெல்லாம் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, அவர் அன்புள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு கதையை மாற்றி விட்டுறாங்க. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அப்படியே நான் மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது அது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்தில் யாருங்க பரிசுத்தமா இருக்க முடியும், அதனால நம்ம பரிசுத்தமா இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுவதல்ல, பாவம் என்பது பாவமே. ஹல்லேலூயா. நம்மால் பாவம் செய்ய முடியாமல் இருப்பது நாம் தேவனை நோக்கி பார்த்து இரக்கத்திற்காக கெஞ்ச வேண்டிய காரியமே ஒழிய, பாவம் செய்வது சரி என்று சொல்லி சொல்லுவதற்கு அல்ல. ஹல்லேலூயா. இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி கேட்க வேண்டிய விஷயம். இதையெல்லாம் மாற்றி நாம் தேவனுடைய வார்த்தைகளை மாற்றி பேசுகிற காரியம் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. அதை தான் இந்த வசனத்தில் வாசிக்க, கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயித்து கொண்ட ஆண்டவரை மறுதளித்து, ஆண்டவர் என்னென்ன சொல்லியிருக்காரோ அதுக்கு பதிலாக இவங்க மாற்றி ஆண்டவரையே மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். இன்னைக்கு கூட அநேக கள்ள போதகர்கள் தேவனுடைய வார்த்தையை மாற்றி நூதன உபதேசங்களை கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. நூதன உபதேசங்கள். நீங்கள் நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகள், அதனால நம்ம இந்த உலகத்தில் மறிக்கவே மாட்டோம். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இப்படிலாம் சொல்லி ஒரு நூதனமான உபதேசங்கள், நாம் இந்த உலகத்தில் மறித்தாலும் நாம் ஜீவனோடு எழுப்பி வருவோம் என்பது வேத வசனம். ஆனால் மறிக்க மாட்டோம் என்பது அது நூதன உபதேசம். ஹல்லேலூயா. இது போல பல பல கள்ள போதகங்கள், இந்த கள்ள போதகங்கள் இப்படிலாம் கள்ள போதகங்கள் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாம் அதை லிஸ்ட் போடுவதற்கு வரவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் கள்ள போதகங்களை நாம் கண்டுபிடித்துக்கள், கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். அதில் இன்னொரு காரியம் பார்க்க, பொருளாசை உடையவர்களாய், பொருளாசை உடையவர்களாய், பொருள் எனக்கு வேணும், நான் பணக்காரனாகணும், நான் பணக்காரனாகணும், பொருளை சேர்க்கணும், பொருளை சேர்க்கணும், பொருள் வேணும், பொருள் வேணும் என்று சொல்லி பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். ஹல்லேலூயா. அவர் எப்படியாயிலும் உங்கள்கிட்ட பேசி நீங்கள் அவங்களுக்கு வருஷா வருஷம் மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அது நீங்களாக கொடுக்கறத பற்றி பிரச்சனையே இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு என்று சொல்லி ஏழைகளுக்கு இறங்குகிற காரியத்தில் உங்களை சொல்லி அதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் இவர்கள் தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள், அவர்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள் என்று சொல்லி நாம் இங்கே தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள்.
என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிற இப்படிப்பட்ட காரியங்கள். அங்கே நாம் எலிசா தீர்க்கதரிசியை பார்த்தோம். ஹல்லேலூயா. அவனுக்கு அந்த நாகமான் எவ்வளவோ காரியங்களை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி சொன்னாலும் ஒன்றும் வாங்க மாட்டேன் என்று சொல்லி சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா. நாம் அதே போல பொருளாசை இல்லாதவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேத வசனங்களை புரட்டாதபடிக்க இருக்க வேண்டும். கெட்ட நடக்கைகள் நமக்கு இல்லாமல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படியா நாம் கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகங்களை நாம் கண்டுகொண்டு நாம் சீரான பாதையிலே கனி கொடுக்கிற பாதையிலே நாம் நடப்போமாக. ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் நாம் கடைசியாக அந்த மத்திய 7:17-18 வசனங்களில் வாசிக்கிறோம். அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. அருமையான பிள்ளைகளே, ஒரு கனி ஒரு நாள் வராமல் கூட இருக்கலாம், ஆனால் கெட்ட கனி வந்துச்சு அப்படின்னா அந்த கெட்ட கனி கொடுக்குற மரம் கெட்ட மரம் தான், நல்ல கனி கொடுக்குற மரம் நல்ல மரம் தான். ஹல்லேலூயா. நல்ல மரத்திலிருந்து கெட்ட கனி வராது, கெட்ட மரத்திலிருந்து நல்ல கனி வராது. இதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள நம்மை நாமே இதே வசனத்தை வைத்து ஆராய்ந்து பார்ப்போம். என்னிடத்திலே என் உள்ளத்திலிருந்து தோன்றுகிற சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளா கெட்ட சிந்தனைகளா? அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய உள்ளம் சொல்லுமானால், என்னுடைய உள்ளம் கெட்ட சிந்தனை உள்ளதாயிருக்கிறது என்று சொல்லி சொல்லுமானால், ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு ஆண்டவரே அந்த கெட்ட மரம் கெட்ட சிந்தனைகள் எல்லாம் என்னை விட்டு நீங்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் முழுவதுமாய் கெட்ட சிந்தனைகள் உள்ளவர்களாக நாம் இல்லாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய கனிகள் அழுகினதாக காணப்படலாம். ஹல்லேலூயா. அழுகின கனிகள். ஆண்டவரே, என் கனிகள் எல்லாம் நல்லா இருக்கட்டும். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தின் சிந்தனைகள் எல்லாம் நல்லா இருக்கட்டும்ப்பா. ஹல்லேலூயா. நான் அந்த கள்ளத்தீர்க்கதரிசிகளைப் போல என்னுடைய கெட்ட சிந்தனையினால ஆதாயம் பார்க்க நான் விரும்ப வேண்டாம். ஆண்டவரே, என்னுடைய கெட்ட செயல்களினால எனக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கள்ள தீர்க்கதரிசியா மாற வேண்டாண்டவர. ஹல்லேலூயா. என்னுடைய கெட்ட சிந்தனைகள் என்னை விட்டு நீங்கட்டும். ஹல்லேலூயா. அது வேண்டாண்டவர என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தாமே, நம் ஒவ்வொருவரையும் நல்ல கனி கொடுக்கிற நல்ல மரமாக இருக்கும்படிக்கு கர்த்த நம் ஒவ்வொருவரையும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம்மை நன்மை செய்யும்படிக்காக நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் தாமே நமக்கு நன்மை செய்வாராக. ஆமீன். ஆமீன்.